வேளாண்மை அறிக்கை சின்ன ப்ரெசன்டேஷன் ஒன்று போடுறோம். கேன் வி ஸ்டார்ட்? ஆரம்பிங்க. ஃபர்ஸ்டில் இந்த பட்ஜெட்டோட முக்கிய நோக்கங்கள் என்னென்னா, அப்புறமா நிலத்தினோட தன்மையை மாற்றுறதுக்காக கொஞ்சம் மலட்டுத்தன்மை வாய்ந்த கலர் மற்றும் அமில நிலங்களை எல்லாம் சீர்திருத்தி கொண்டு வரத்துக்கு சொல்லியிருக்கோம். அப்புறம் மண்சார் பரிசோதனை, மண்வள அட்டை வழங்குதல், வயல் சூழ் ஆய்வு, அதாவது வயலில் வந்து வச்சு அதில் இருக்கிற குட் இன்செக்ட்ஸ் எல்லாம் இப்போ வந்து நிறைய இது வந்து பெஸ்டிசைட்லாம் காணாமல் போகிறது, அதையெல்லாம் வந்து எப்படி கொண்டு வந்து பூச்சி மேலாண்மை பண்ணுறது, அப்புறம் உயிரி பூச்சி அதாவது நேச்சுரல் பெஸ்டிசைட்ஸ், ஏன்னா இப்போ நிறைய கெமிக்கல் பெஸ்டிசைட்ஸோடு சேர்த்து நேச்சுரலையும் பேலன்ஸ் பண்ணலான்றதுக்காக வேம்பு நொச்சி ஆடாதோடைய சொல்லியிருக்கோம். அதே மாதிரி வேப்பம் மரத்தையும் பாப்புலரைஸ் பண்ணுறதுக்காக வேப்ப மரத்தை வேப்பங்காடுகள் வளர்க்கும் திட்டத்தையும் நாங்கள் வந்து சிறப்பாக இங்கே சொல்லியிருக்கோம். அது இல்லாமல் இப்போ வந்து காலநிலை மாற்றத்தின் தாக்கத்தினை குறைக்கிறதுக்காக வேண்டி கிளைமேட் ஸ்மார்ட் வில்லேஜஸையும் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து பிளான் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் மானாவாரி நிலங்களில் பயிர்களில் சாகுபடியை ஊக்குவிப்பதற்காக ஒரு திட்டம் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் நுண்ணுயிர் கலவை, அப்புறம் பேசிக்கலி இந்த பட்ஜெட்டோட ரேஞ்ச் என்னென்னா, மண் வளத்துலேருந்து மக்கள் நலம் வரைக்கும் பார்க்கணும், எல்லாரோட ஹெல்த்தியும். அதனால வந்து இப்போ லெஸ் லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்கிற அரிசி, அதாவது சுகர்லாம் கம்மியாக இருக்கிற அரிசியான சீவன் சம்பா, அந்த மாதிரி பாரம்பரிய நெல் விதைகளை விநியோகம் பண்ணணும், அந்த மாதிரி ரைசஸை வந்து ப்ரமோட் பண்ணணும், அது மாதிரி லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் அரிசியை குறித்து நிறைய ஆராய்ச்சி பண்ணணும். இதெல்லாம் தான் எங்களோட திட்டம். அதே போல் வட்டாரத்துக்கு வந்து ஒரு கிராமத்தில் வந்து உயிர்ம வேளாண்மை ஆர்கானிக் கல்டிவேஷனை பற்றி ஒரு மாதிரி பண்ணை அமைச்சு அது எல்லாருக்கும் ஒரு உதாரணமாக இருக்கணுன்றதுக்காகவும் சொல்லியிருக்கோம். அதனால ஒரு கிராமத்திற்கு ஒரு பயிரை வந்து செயல் விளக்கம் பண்ணணும்னு சொல்லி 15,280 கிராமங்களை நாங்கள் வந்து அதில் வந்து டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ண போகிறோம். அதுக்கடுத்து வந்து பிற மாநிலங்களில் வந்து உயர் விளைச்சல் ரகை இருந்தால் அதையும் இங்கே பாப்புலரைஸ் பண்ணுவோம். ஏன்னா இது வரைக்கும் நம்ம வந்து தேனீ ரகங்களை தான் பண்ணியிருக்கோம். எங்கேயெல்லாம் வந்து நல்ல விளைச்சல் நல்ல அரிசி கிடைக்கிறதோ அதே அந்த விதைகளை இங்கே பாப்புலரைஸ் பண்ணுறதுக்கு பண்ணியிருக்கோம். அதற்கப்புறம் தானியங்கி மின்னணு நீர்ப்பாசன அமைப்புகள் போட்டிருக்கோம், அதாவது மெக்கனைசேஷன் ஆஃப் ட்ரிப் இரிகேஷன். அப்புறம் தோட்டக்கலை பண்ணைக்கு தேவையான இயந்திர கண்காட்சி ஒன்று ஏற்படுத்தியிருக்கோம். ஏன்னா வந்து இப்போது அக்ரிகல்ச்சர் நெல் பயிரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்களா, நடவுலேருந்து களையெடுப்புலேருந்து அறுவடை வரைக்கும் அதுக்கான இயந்திரமயமாக்கல் நடந்திருக்கு. இதே தோட்டக்கலை பண்ணையிலையும் அந்த மாதிரி ஒரு இயந்திரத்தை எப்படி மெக்கனைஸ் பண்ணலாங்கிறதுக்காக ஒரு நல்ல ஸ்டாண்டர்டாக ஒரு இயந்திர கண்காட்சி மற்ற நாடுகளோடு சேர்ந்து ஒரு கண்காட்சியை பண்ணலான்னு போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் ஏற்கனவே நம்மக்கிட்ட வந்து குறிஞ்சிக்கும்
நெய்தலுக்கும் தோட்டம் இருக்கு. மிச்சம் மிச்சம் ஐந்திணை நிகழத்தில் இப்போ முல்லை, மருதம், பூங்கா அது ரெண்டும் அமைக்க போகிறோம். அதுக்கப்புறம் சூரிய தோட்டம்னு ஒன்று அமைக்க போகிறோம். அதுக்கப்புறமா திருப்பி இப்போ வந்து மெக்கனைசேஷன் தான், மெக்கனைசேஷன் ஒன் ஆஃப் த கீ ஏரியா நம்மளுக்கு. அதனால் அதிக இயந்திரங்கள் வாங்கிட அடிஷ்னலாக ஒரு 10% கூடுதல் மானியம் கொடுக்கலான்னு சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் அந்த நெல்லுக்கு வந்து இப்போ எல்லாருமே களம் களம்னு தேடிட்டுருக்காங்க. எல்லா இடத்துலையுமே இடமும் இல்லை. அதனால இப்போல்லாம் ஹார்வெஸ்டர்ஸ் வந்துட்டதுனால மொபைல் இயந்திரங்கள், மொபைல் ட்ரையர்ஸ் போயிட்டு அங்கேயே விவசாயிகள் விளைவிக்கிற இடத்துலையே அவங்களுக்கு நெல்லையோ எந்த தானியத்தையோ உலர்த்தி கொடுக்குற மாதிரி மொபைல் இது போட போகிறோம். அதே மாதிரி இந்த வாட்டிக்கு மஞ்சள், மரவள்ளி கிழங்கு, வெங்காயத்துக்கும் இயந்திரமயமாக்கத்தில் குறித்து நாங்கள் வந்து அதுக்கு என்ன பண்ண முடியுன்றதை பார்க்க போகிறோம் அடுத்து. ஸோ அதுக்கப்புறம் ஒரு புது, அதாவது நமக்கு ஏற்கனவே உழவர் சந்தைன்னு இருக்குது. இப்போ வந்து இந்த பட்ஜெட்டில் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா உழவர் அங்காடிகள்னு ஒரு 100 அங்காடிகளை பண்ணியிருக்கோம். அதில் வந்து விவசாயிகள் உற்பத்தியும் செய்யும் பொருட்களை எல்லாம் ஒரு காமன் பிராண்டில் வச்சு விற்பனை செய்வோம். அதுக்காக ஒரு 100 அவுட்லெட் நாங்கள் வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். அது உழவர் அங்காடிகள், அதில் விவசாயிகள் உற்பத்தி செய்யும் பொருட்களை துறையை கொள்முதல் செய்து அதை நேரடியாக அவங்களுக்கு வந்து இணைய வழி வர்த்தகத்து வழியாகவும் நேரடிய விற்பனை வழியாகவும் அவங்களோட வருமானத்தை அதிகரிக்கிறதுக்காக இதை பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் மஞ்சளுக்கு மெருகூட்டும் இயந்திரங்கள், பண்ருட்டியில் பலா மதிப்பு கூட்டு மையம், அதே மாதிரி பெரம்பலூரில் சிறுதானிய மேம்பாட்டு மையம், அப்புறம் ஸ்டார்ட் அப்ஸ் புதுசாக அக்ரியில் ஸ்டார்ட் அப் பண்ணுறவங்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறதுக்காக வேண்டி ஒரு 10 crore 10 crore அலோகேஷன் இருக்குது. அதே மாதிரி ட்ரோன் டெக்னாலஜியை பாப்புலரைஸ் பண்ணுறதுக்கு எப்படி கரெக்டாக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுறதுன்றதுக்காக வந்து ட்ரையல். அதே மாதிரி வேஸ்ட்லேருந்து எப்படி வந்து நம்ம மதிப்பு கூட்டல் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் நாங்கள் வந்து இந்த பட்ஜெட்டில் அறிவிச்சிருக்கிறோம். அவ்வளோதுனே போகிறோம்ல, இன்னொரு ஸ்லைடு இருக்கா? சரி, ஆமாம். அப்புறமா கோயம்புத்தூர், மதுரை, திருச்சியில் வந்து ஏற்றுமதி தர பரிசீலனை செய்து சான்றிதழ் பண்ணுறதுக்காக லேப்ஸ், லெபரட்டரிஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம். அப்புறம் வேளாண் விளைபொருளுக்கும் கடல்சார் மீன் பொருளுக்கும் பல்வேறு வேல்யூ செயின்களை ஏற்படுத்துதல். அதுக்கப்புறம் தர்மபுரி, திருப்பூர், புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் இந்த ட்ராட் மிட்டிகேஷன் ப்ரோக்ராம், அதாவது வறட்சி தணிப்பிற்கான ஒரு சிறப்பு உதவி திட்டத்தையும் இந்த பட்ஜெட்டில் நாங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். மேடம், இப்போ நீங்கள் இதில் சொன்னீங்க இந்த சர்க்கரை பற்றி, அந்த இதெல்லாம் அவங்க பட்ஜெட்டில் சொன்னாங்க. பட் வந்து சர்க்கரை ஆலையை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து இந்த மூடு விழா கண்டு தான் இருக்குது. தனியார் சர்க்கரை ஆலையும் சரி, கவர்மெண்ட் ஆலையும் பல மூடிட்டோம். இப்போ கவர்மெண்ட் இப்போ திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அமராவதி சர்க்கரை ஆலையும் மூடக்கூடிய சூழல், மறுபடியும் நிறைய இடங்களில் வந்திருக்கு. இப்போ வந்து அதுக்கு என்னென்ன பண்ண போகிறீங்கன்னா, உற்பத்தி சில அதிகம்னு தெரியும், இருந்தாலும் கூட இப்போ இதை தடுக்கிறதுக்கும் அதே மாதிரி இந்த நம்ம கரும்பு உற்பத்திக்கு என்ன பண்ண போகிறோம்? கரும்பு உற்பத்திக்கும் நாங்கள் திட்டங்களை ஆரம்பிச்சிருக்கோம். முதல்ல கரும்புக்கான விலையும் வந்து இப்போது 195 ரூபாயிலிருந்து ஏற்றி 20 ரூபாய் ஏற்றி 215 ரூபாய் அறிவித்திருக்கோம் அந்த இன்சென்டிவ். இப்போ கரும்பு பயிர்களையும் பார்த்திங்களா, நம்ம நல்ல விதமாக தான் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா வந்து கரும்பில் வந்து நம்ம வந்து ஹையஸ்ட்டை ஈல்டு எடுத்திருக்கோம், 111 metric tons பர் ஹெக்டருக்கு எடுத்திருக்கோம். அதனால நாட்டிலேயே நம்ம வந்து கரும்பு பயிர்லேயும் நல்லா தான், அதாவது அந்த மாதிரி டெமான்ஸ்ட்ரேஷனும் நம்ம பண்ணியிருக்கோம், ஹையஸ்ட்டாகவும் இருக்கும். கரும்பு வந்து அது சரியாக பிளான் பண்ணி பண்ணினோம்னா, போன வருஷமெல்லாம் பார்த்திங்களா எல்லா சுகர் கேனுமே மோஸ்ட் ஆஃப் த ஆலைகள் வந்து நல்லபடியாக இயங்கினாங்க, ஓரளவுக்கு லாபமும் ஈட்டினாங்க. ஏன்னென்னா போன தடவை வந்து, ஆனால் அவங்களுக்கு ஓவரால் அந்த பின்னாடி இருக்கிற லாஸஸ் எல்லாம் வரும்போது அவங்களுக்கு ஓவராலாக லாஸ் வருது. மற்றபடி வந்து சென்ற வருடம் வந்து சர்க்கரை ஆலைகள்லாம் கொஞ்சம் சிறப்பாகவே, ஒரு சில சில சர்க்கரை ஆலைகளை தவிர சிறப்பாக போயிட்டாங்க. ஏன்னா நீங்கள் அதே உங்களுக்கு தெரியும், அந்த கரும்பு குறிப்பிட்ட மாவட்டத்தை சேர்ந்தவங்க தான் வந்து அதை வெட்டுறதுக்கு வருவாங்க. ஆள் அந்த கூலியால் கிடைக்கிற சிரமம், அது கரெக்டாக அந்த 10 மாதத்துக்குள்ளே பண்ணாதான் கரெக்டாக. அந்த 10வது மாதத்தில் வந்து கரும்பு வெட்டினா மட்டும்தான், கொஞ்சம் தள்ளி போனாலும் பிரச்சனையாகும். இப்போது இந்த மூடு விழா கண்டு வரக்கூடிய அந்த மாதிரி ஆலைகளுக்கு வந்து வேறு எந்த மாதிரி நவீனம் ஏதாவது பண்ணிகிட்டு இருக்கிறோமா, இல்லை ஏதாவது திட்டங்கள் ஆலைகளை இது ரெண்டு அது ஆலைகளை சேவ் பண்ணுறதுக்கு இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா, அவங்கள்ட்ட பழைய மெஷினரியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிட்டு புதுசாக மெஷினரி கொடுக்குறோம். ஸோ தட் எஃபிஷியன்சி ஜாஸ்தியாகும், அந்த சர்க்கரை சாறை எடுக்கிறது ஜாஸ்தி நல்லா வரும்ன்றதுக்காக அது ஒரு பக்கம். அப்புறம் கரும்பு வெட்டுறதுக்கு மெக்கனைசேஷனும் நாங்கள் சொல்லியிருக்கோம் அந்த பட்ஜெட்டில். கரும்பு வெட்டுற மெஷின்ஸை வந்து இப்போது நம்ம
அக்ரி இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்லேயே வாங்கி விவசாயிகளுக்கு வாடகை கொடுக்க சொல்லியிருக்கோம். அது மாத்திரம் இல்லாமல் விவசாயிகளும் வாங்க வந்தாலும் அவர்களுக்கும் மானியம் கொடுக்கறதுக்கான திட்டம் நம்ம வகுத்திருக்கோம். ஸோ இது ரெண்டையும் நம்ம இப்போது கரும்புக்காக பண்ணியிருக்கோம். அதில் கரும்பில் வந்து ரெக்கவரிங்கிறது ஓரளவுக்கு அது வந்து தட்ப வெப்பநிலையும் காலநிலையும் பொறுத்திருக்கு. இந்த வருஷம் வந்து அதிக மழை பெஞ்சு கொஞ்சம் அந்த கரும்பு சீசனில் அந்த க்ரஷிங் சீசனில் மழையெல்லாம் வந்ததுனால இந்த வருஷம் எங்களுக்கு கொஞ்சம் ரெக்கவரி கம்மியாகுது. அது மாதிரி கரும்புங்கிறது ஒரு ஃபேக்டரியோ ஒன்றை பொறுத்து இல்லை. இந்த அதாவது நார்மலி கரும்புக்கு அதிக ரெக்கவரி வரணும்னா பகலில் அதிக வெயிலும் ராத்திரில் ரொம்ப குளிரும் வேணும். அந்த மாதிரி நார்மலி பார்த்திங்கன்னா தர்மபுரி, பாலக்கோடு, கள்ளக்குறிச்சி அந்த மாதிரி அந்த மலையோரம் இருக்க மாவட்டங்களில் இல்லை மேலே பெங்களூர் கிட்டக்க அந்த கொஞ்சம் வெயிலும் குளிரும் ஜாஸ்தி இருக்கிற மில்லெல்லாம் ரெக்கவரி வரும். இப்போ மற்ற ஊர்களிலெல்லாம் அதுக்கேற்ற மாதிரி பண்ணணும். அது மாத்திரம் இல்லாமல் ரெக்கவரி அதிக வர வெரைட்டிஸ்க்கும் நம்ம இப்போ போக வேண்டியிருக்கு. அப்படி போகணுன்னாலும் அது விவசாயிகளுக்கும் இப்போ நாங்கள் அதை ப்ராபகேட் பண்ணுறோம். ஏன்னா விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் அவங்க ப்ராக்டிக்கல் நாலேஜில் பண்ணுறாங்க. இருந்தாலும் நாங்களும் கொஞ்சம் சயின்டிஃபிக்காக அவங்கள வந்து சொல்லிகிட்ருக்கோம். ஐ திங்க் லாஸ்ட் இயர் அந்த பொக்கப்போயில் டிசீஸ் வந்து ரொம்பவும் அஃபெக்ட் ஆச்சு. அந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது இதில். அதுதான். தேங்க்யூ. கல் வந்து உடல்நலத்துக்கு கேடு அப்படின்ட்டு இதுவரைக்கும் யாருமே சொல்கிறது இல்லை. ஆனால் ஏன் கல்லை வந்து ஒரு கமர்ஷியல் ஒரு வணிகத்துக்கு நம்ம ஏன் கொண்டு வரக்கூடாது? இல்லை அது பாலிசி டிசிஷன், அது கவர்மெண்டில் எடுப்பாங்க மற்ற பிற துறைகளோடு சேர்ந்து. நம்ம இந்த டெல்டா ரீஜியனில் தொடர்ச்சியாக வறட்சி, அப்புறம் வந்து மேட்டூர்லேருந்து நமக்கு தண்ணி இல்லாதது, இது மாதிரி தொடர்ச்சியாக நம்ம இது பண்ணுறோம். அதை வந்து நம்ம ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு நம்ம வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டிவோ இல்லைன்னா, ஏன்னா நிவாரணம் கொடுக்கறது அது ஒரு பெரிய செலவாக தொடர்ச்சியாக வந்துட்டுருக்கு. ஸோ அந்த டெல்டா ரீஜியனில் பர்டிகுலராக வந்து மலையை மட்டுமே நம்பி இருக்கிற பகுதிகளுக்கு வேற ஏதாவது நம்ம, அதாவது டெல்டா பகுதியில் வந்து நம்ம வந்து ஆல்டர்னேட் க்ராப், இப்போ பார்த்தீங்களா இந்த சம்பா சாகுபடிக்கு முன்னாடி கவர்மெண்ட்லேருந்து ஒரு இது இஷ்யூ பண்ண ஒரு பிளான் ஒன்று என்ன சொன்னா, இந்த மாதிரி எல்லாரும் வந்து நெல் பயிரிட வேண்டாம், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஆல்டர்னேட் க்ராப் லைக் பயிர் உளுந்து அந்த மாதிரி போங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம். அதனால் விவசாயிகள் வந்து அவங்களோட நேச்சுரல் நாலேஜில் அவங்களுக்குன்னு சில கால்குலேஷன் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க வந்து இன்றைக்கி மழை பெய்யும், அவங்களுக்குன்னு சில அந்த லோக்கல் நாலேஜ் இருக்குது அவங்களுக்கு. அதன்படி அவங்க வந்து அவங்களோட பயிரை சூஸ் பண்ணி அவங்க பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது சில சமயம் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா அவங்களோட விஸ்டம் வந்து கரெக்டாக தான் இருக்கும், விவசாயிகளோட விஸ்டம் வந்து சரியாக தான் இருக்கும். அதனால் இப்போ கூட பார்த்திங்களா அவங்க பயிர் வச்சாங்க, பயிர் வச்சாலும் கொஞ்சம் பயிர் தான் அஃபெக்ட் ஆச்சு. மோஸ்ட் ஆஃப் த ஹார்வெஸ்ட் அவங்க எடுத்துட்டாங்க. இப்போது சம்பாவில் பார்க்கும்போது மோஸ்ட் ஆஃப் த இது, அப்புறமா வந்து ஆனரபிள் சிஎம் வந்து 3ஆம் தேதி வந்து இப்போது கொஞ்சம் தண்ணியும் திறந்து விட்டார், 3 TMC, அப்போ எல்லா பயிருமே அது காப்பாற்றிட்டோம். அந்த மாதிரி அதில் மெட்டிகுலஸாக கொஞ்சம் பிளான் பண்ணி பண்ணினோம்னா அந்த க்ராப் டேமேஜஸ் எல்லாம் நம்மளால் வந்து மேனேஜ் பண்ண முடியும். மேம், இந்த ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டத்தில் இது வரைக்கும் எத்தனை ஏக்கர் தரிசு நிலங்கள் விளைநிலங்களாக மாற்றப்பட்டிருக்கு? ஏன்னா இதுக்கு முன்னாடி கடந்த 3 பட்ஜெட்டில் வந்து 7000 ஏக்கருக்கு 7000 கிராம ஊராட்சிகளில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் அறிவிக்கப்பட்டிருந்துச்சு. இந்த ஒரே நிமிஷம்ப்பா, அங்கே கொடுத்துருக்கோம் பாருங்க ப்ரெஸ் ரிலீஸில் இல்லையா, இதில் இருக்குல்ல. அது எவ்ரி இயர் இட் இஸ் இன்க்ரீசிங் ஒன்லி. காவியா டிபியில பொறுத்த வரைக்கும் கிராம ஊராட்சிகள் வந்து அதிகரிக்கப்பட்டிருக்கு. இந்த ஊராட்சிகள்ல எத்தனை ஏக்கர் வந்து நம்ம இந்த மாதிரி தரிசு நிலங்கள் விளைநிலங்களா மாத்தி இருக்கோம், அந்த திட்டம் எந்த அளவுக்கு செயல்பாட்டுல இருக்கு? அதாவது 7705 கிராம ஊராட்சிகளில இது வரைக்கும் 23237 ஏக்கர் பல வந்து அக்ரிகல்ச்சர் க்ராப்பும், 3587 ஏக்கரில் வந்து ஹார்டிகல்ச்சர் க்ராப்பும் நாங்கள் கொண்டு வந்துடுவோம். கிட்டத்தட்ட இது 22, 23+3, 27, 28,000 கிட்ட வந்திருக்கு. 28,000 ஏக்கர்ஸ். அதேமாதிரி இல்லை, ஆல்ரெடி வந்து இந்த தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட்லலாம் பேரிச்சையே பயிர் வச்சிட்ருக்காங்க ஃபார்மர்ஸ். அந்த மாதிரி ஏரியாவில் திருப்பி இன்னும் கொஞ்சம் அதிகமாக ப்ராபகேட் பண்ணலான்றதுக்காக பண்ணினோம். ஆல்ரெடி வந்து ஏற்கனவே விவசாயிகள் வந்து பேரிச்சையெல்லாம் தர்மபுரி மாவட்டத்தில் வளர்த்துட்ருக்காங்க. மேடம், சொட்டு நீர் பாசன முறைக்கு என்ன திட்டம் கொண்டு வந்திருக்கீங்க மேம்?
இந்த மாதிரி எல்லாரும் வந்து நெல் பயிரிடுறது அதிகப்படுத்துறதுக்காக மொத்தமா சேர்த்து ஒரு 778 கோடி. ஏன்னா இப்ப தண்ணீர் இல்லாத காலத்தினால சொட்டு நீர் பாசனம் வந்து ரொம்பவும் இன்றியமையாததா இருக்கு. அதற்காக வேண்டி சொட்டு நீர் பாசனம் அப்புறம் அதோட ஆட்டோமேஷனும் கொண்டு வந்திருக்கு. அது தானா கொஞ்ச நேரம் பாஞ்சிட்டு நிக்கிற மாதிரி அந்த மாதிரி அதோட சேர்ந்து டெக்னிக்கல் இதுவும் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். நீர் பாசனம் கடந்த ஆண்டு வந்து சொல்லுங்க, லாஸ்ட் டிசம்பர்ல அந்த டொரன்ஷியல் ரெயின்ஃபால்ல அஃபெக்ட் ஆன ஃபார்ம் லேண்ட்ஸ் நிறைய இருக்குது. நம்ம அசஸ்மெண்ட் முடிச்சிருப்போம், அந்த டீடைல் எதுவும் பட்ஜெட்ல ஷேர் பண்ணலையே மேடம்? இல்லையே, சொல்லியிருக்குமேப்பா. எல்லாருக்கும் வந்து அதெல்லாம் அசஸ் பண்ணி எடுத்துட்டோம். எடுத்துட்டு அவங்களுக்கு இப்போ ஜிஓ இன்னைக்கு இஷ்யூ ஆகிடும் எல்லாருக்கும். அது நான் பட்ஜெட்ல சொல்லியிருக்கேனே. எங்க அது எவ்வளோ இழப்பு வந்தது? அதாவது இப்போ 22ஆம் தேதி டிசம்பருக்கு மாத்திரம் நாங்கள் கொடுக்க வேண்டியது வந்து 208 கோடியே 20 லட்சம் ரூபாய். இது என்ன ப்ரொடியூஸ் மேடம்? எல்லாமே சேர்த்து, எல்லாமே அக்ரிகல்ச்சர் ஹார்டிகல்ச்சர் எல்லா கிராப்புமே சேர்த்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்கும் சேர்த்து இது வந்து இந்த 2023ல ஏற்பட்ட லாஸ் வந்து இட் இஸ் 208 க்ரோர்ஸ். அதுக்கான இஷ்யூ ஜிஓ இன்னைக்கு இஷ்யூ ஆகிடும். என்னப்பா, அது இல்லாமல் தூத்துக்குடி மாவட்டத்தை தகுதியில் பண்ணவங்களுக்குலாம் இன்சூரன்ஸ் கிளைம் ஏற்கனவே வாங்கி கொடுத்துட்டோம். உங்களுக்கு இன்சூரன்ஸ் கொடுத்துரும். இந்த க்ராப்பை இது வந்து ஜிஓ இன்னைக்கு இஷ்யூ ஆகிடும். இன்னும் ரெண்டு ஒரு நாளில் அதை கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க மேடம். அதே மாதிரி இந்த இப்போ உழவர் அங்காடிகள் ஒன்று சொல்லியிருந்தீங்க, ஒரு 100 அவுட்லெட்ஸ் வந்து வரப்போகுதுன்னு. இது இப்போ ரீசெண்டாக செம்மொழி பார்க்கில் லான்ச் பண்ண நம்ம சென்னை நம்ம சந்தை அந்த மாதிரியான ஒரு ஸ்கீமா இல்லை வேற மாதிரி? இல்லை, நம்ம சென்னை நம்ம சந்தைங்கிறது வேறு ஸ்கீம். அதில் வெறும் வெஜிடபிள் மாத்திரம்தான் வைக்கிறோம் நாங்கள். இது வந்து எல்லா ப்ராடக்ட்டும், ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்கானிக் ரைஸ்லேருந்து ராகி, கம்பு, எண்ணெய், என்னெல்லாம் விவசாயிகள் உற்பத்தி பண்ணுறாங்களோ அதையெல்லாம் பண்ணுவோம். அதில் இல்லை உழவர் சந்தைங்கிறது ஃபார்மர்ஸே நேராக வந்து விற்கிறது. ஓகே, அது ஒரு கான்செப்ட். உழவர் அங்காடினா அப்படி நேராக விற்க முடியாத ஃபார்மர்ஸோட ப்ரொடியூஸை நாங்கள் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் மூலயமா ப்ரொக்யூர் பண்ணி விஆர்எஸ்எல்ஸ் வில் ரன் அன் அவுட்லெட் பை காமன் பிராண்டிங். அதாவது இப்போது விவசாயி விற்கும்போது அவங்களால பிராண்ட் பண்ணி விற்க முடியல, அவங்களால வந்து ஒவ்வொருத்தருக்கும் பண்ண முடியாது. ஸோ அதனால இந்த தடவை வந்து அவங்களுக்கு வேல்யூ அடிஷன், ஏன்னா பேடி வந்து டிபிசியில் ப்ரொக்யூர் பண்ணிக்கிறோம், அந்த மாதிரி பேசிக்காக இல்லாமல் ஏற்கனவே நாங்கள் வந்து நிறைய பேர்களுக்கு வந்து லோன்லாம் கொடுத்து இப்போ நிறைய பேர் நிறைய ப்ரொடியூஸ்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ தே மேக்கிங் ஃபார் எக்ஸாம்பிள் லாட் ஆஃப் அரிசி மாவு ஆர் வேல்யூ அடிஷன் செக்கு எண்ணெய் எல்லாம் பண்ணுறாங்கன்னா அது அவங்களால லோக்கலாக தான் விற்க முடியுது. ஒழி அவங்களால வந்து பெருசாக பெரிய லெவலில் ரீச் பண்ண முடியல. அதனால அவங்களோட ப்ரொடியூஸ் எல்லாம் ஆத்தென்டிக் ப்ரொடியூஸை ப்ரொக்யூர் பண்ணி அதை பிராண்ட் பண்ணுவோம். நாங்கள் பிராண்ட் பண்ணுவோம், கவர்மெண்ட் வில் பிராண்டட் அண்ட் தென் வி வாண்ட் டு செல் இட் இன் எக்ஸ்க்ளூசிவ் அவுட்ஃபிட்ஸ். மேடம், மேடம், லாஸ்ட் 3 பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 371 அறிவிப்புகள் கொடுத்துருக்கோம் அக்ரி பட்ஜெட்டில். எவ்வளவு அரசாணை வெளியிட்டிருக்கோம் மேடம்? 371 அறிவிப்புகள் எல்லாத்துமே கொடுத்துட்டோம். மூலிகை பொருட்களை பொறுத்த வரைக்கும் செங்காந்தல் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் தான், கரெக்டாக வந்து பார்த்தோம்னா திண்டுக்கல், திருப்பூர், கரூர் இந்த மாவட்டங்கள் மட்டும்தான் அதிகமான உற்பத்தி இருக்கும். இப்போ வந்து மற்ற மாவட்டங்களுக்கு பரவல்படுத்துறதுக்கு ஐடியா வச்சிருக்கீங்களா? ஏன்னா அதில் வந்து எப்பவுமே ஒரு சிண்டிகேட் போட்டு அதிகமாக ஒரு அந்த வியாபாரிகள் வந்து விவசாயிகள் இது பண்ணுவாங்க. இப்போ அதனால கவர்மெண்ட் எடுத்து அதை பண்ணுதான், ஏன்னா நீங்கள் 5 கோடி ஒதுக்கீடு பண்ணியிருக்கேன்னு போட்டுருக்கிறீங்க. அதாவது மூலிகை தாவரங்களை எல்லாரும் வளர்க்க முன் வரணும்னு. அது அந்த குளோரியோசா மாத்திரம் இல்லை, செங்காந்தல் மாத்திரம் இல்லை, மற்ற மூலிகைகளையும் வளர்த்து அதன் மூலமாக லாபம் பெறா மாதிரி வரணுங்கிறதுக்காக இந்த திட்டம். அது அது உதாரணத்துக்கு அது ஒன்று தான். இல்லை, அங்கே அதிகமாக வந்து என்ன நடக்குன்னா, இந்த நான் சொன்ன 3 மாவட்டங்களில் வந்து ஏன்னா ஒன்ஸ் அதை அந்த பந்தல் போட்டாங்கன்னா அவங்க 3 வருஷம் 4 வருஷம் அதை அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போ அதனால் விலையும் அதிகம் அந்த அந்த கண்டிவெளி கிழங்குன்னு சொல்லுவாங்க அந்த கிராம ரூரல் பகுதியில் பேரில். அந்த இது வந்து இப்போ கவர்மெண்ட் எடுத்து அவங்க விருப்ப விவசாயிகள்ட்டு அதுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறோமான்னு கேட்குறேன். இல்லை, நாங்கள் அந்த அதுக்கெல்லாம் நாங்கள் அதாவது வேறான விவசாயிகள் வந்து அதை வளர்க்க வந்தால் அவர்களுக்கு மானியமோ உதவிகளோ இடுப்பொருள் உதவியோ கொடுப்போம்.
அதுதானே ஒழிய இது உழவன் அங்காடிக்கு மாத்திரம் தான் நாங்கள் ப்ரொக்யூர் பண்ணுறோம், மற்றதெல்லாம் வந்து ஃபெசிலிட்டேஷன் தான். தக்காளி வெங்காயம் போன்ற அந்த காய்கறிகளுக்கு வந்து குறைந்தபட்ச ஆதரவு விலை நிர்ணயிக்கணும்னு கடந்த நிதிநிலை அறிக்கையின் போதும் விவசாயிகள் வந்து கருத்து கேட்பு கூட்டத்தில் கருத்து தெரிவிச்சிருந்தாங்க. இந்த டைமும் நிறைய பேர் கருத்து தெரிவிச்சிருந்தாங்க, அது குறித்தான அறிவிப்பு எதுவும் வெளியிடப்படலை, நிதிநிலை அறிக்கையில் எதுவும் இல்லை. இல்லை, அதாவது இப்போதைக்கு எங்களோட பரிசீலனையில் அது இல்லை. பட் ஆனால் வந்து நாங்கள் இந்த வருஷம் என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு ஏரியா பிளானிங் பண்ண சொல்லியிருக்கோம், எந்தெந்த ஏரியாவில் எவ்வளோ எவ்வளோ விதைவிக்க போகிறோம், நிறைய அவுட்ரீச் ப்ரோக்ராம் பண்ணி அதோட க்ரோத். பிகாஸ் விலை வீச்சுங்கிறது நம்ம பயிர் வைக்கிறதுனால மாத்திரம் இல்லை, வெளி மாநில வரத்துனாலையும் வருது. அதனால அதுக்காக ஒரு ஆக்ஷன் பிளான் போட்டுட்டு வி வாண்ட் டு ஃபெசிலிட்டேட் த ஃபார்மர்ஸ். அதுக்காக தான் நம்ம அந்த வேல்யூ அடிஷன் எல்லாம் கொண்டு வரோம், அதாவது விலை குறையும் போது கோல்ட் ஸ்டோரேஜில் வச்சுக்கலாம். ஸோ வி ஆர் பாப்புலரைசிங் கோல்ட் ஸ்டோரேஜ். அதுக்கப்புறம் மதிப்பு கூட்டல் பண்ணுறதுக்காகவும் சொல்கிறோம், எனி ஆண்டர்பிரனர் கம்ஸ் ஃபார்வர்ட் தக்காளிலேருந்து யூ கேன் மேக் டின்டு டொமேட்டோஸ் ஆர் ஜூஸ் ஆர் ஸ்குவாஷ். அதுக்கும் வந்து தான் நாங்கள் வந்து தொழில் முனைவோருக்கும் இந்த உணவு பதப்படுத்துதல் மதிப்பு கூட்டுதலில் உதவி செய்ய இருக்கோம். மேடம் மேடம், கிளைமேட் சேஞ்ச் வந்து இப்போ பெரிய த்ரெட்டாக இருக்குது, இப்போ அதுக்கு ஒரு ஸ்கீம் வந்து இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, அதை நம்ம எப்படி பண்ண போகிறோம்? நமக்கு அக்ரி யூனிவர்சிட்டி இருக்குது, அந்த அக்ரி யூனிவர்சிட்டியில் அந்த இந்த அக்ரிக்கு கிளைமேட் சேஞ்ச் எவ்வளோ பாதிப்புன்னு ஒரு தனி செல்லோ இல்லை தனி டிபார்ட்மெண்ட்டோ ஃபார்மேஷன் பண்ணி அப்படியே தான் நம்ம பண்ண போகிறோமா மேடம்? இல்லை, அவங்களும் ரிசர்ச் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களும் கிளைமேட் ஸ்மார்ட்டை பற்றி கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்களா வைஸ் சான்சலர் அவங்களும் பேசியிருக்காங்க. இதில் என்னென்னா அதனால தான் நாங்கள் வந்து இந்த ஒரு புதுசாக இந்த நாங்கள் ஒரு புது திட்டம் இந்த தடவை சொல்லியிருக்கோம், மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம்னு ஒரு திட்டம் சொல்லியிருக்கோம். அது என்னென்னா மண்ணினோட உயிர். இப்போ வந்து நிறைய அந்த இப்போ நமக்கு வந்து வந்து கெமிக்கல் ஃபர்டிலைசரையும் நேச்சுரல் மன்யூரையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போக வேண்டிய ஒரு இது. ஏன்னா இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா சில கெமிக்கல்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறதுனால பயிர்லேயே நிறைய மீத்தேன் கேஸ் எமிட் ஆகுது, க்ரீன் கேஸஸ் எல்லாம் வந்து எமிஷன் ஆகுது, ரைஸ் கல்டிவேஷன்லேயே வருது அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ இப்போ நாங்கள் அறிவிச்சிருக்கிற திட்டம் என்னென்னா அந்த மாதிரி கிளைமேட் ஸ்மார்ட் வில்லேஜை எடுத்து அது பேலன்ஸ் பண்ணி, அதாவது கெமிக்கல் அது ஃபுல்லுமே நம்ம அதை வீட் அவுட் பண்ண முடியாது, நாங்கள் ஃபுல்லாக ஆர்கானிக் போகிறோன்னு சொல்ல, பேலன்ஸ் பிட்வீன் நேச்சுரல் மெனூர் அண்ட் கெமிக்கல் ஃபர்டிலைசர் பெஸ்டிசைட்ஸ் இதை தான் பண்ணணும். அதுக்காக தான் நாங்கள் நிறைய திட்டங்கள் சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி வந்து வேப்ப மரத்தை ப்ராப்பகேட் பண்ணுறோம், ஏன்னா இப்போ வேப்ப மரமே இல்லை, வேப்பம் புண்ணாக்கும் இங்கே அவ்வளோவா கிடைக்கிறது இல்லை. ஸோ இப்போ ஒரு நாள் நான் கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க, வேப்பம் புண்ணாக்கு எங்கேருந்து வந்தால் குஜராத்லேருந்து வருதுன்னாங்க. ஸோ நம்ம அது ஒரு நம்மளுடைய பாரம்பரிய மரம், அதனை நம்ம அதிகம் வளர்த்தோம்னா அந்த வேப்பம் கொட்டைகளை எடுத்து நம்ம வேப்பம் எண்ணெய் பண்ணும்போது வேப்பம் புண்ணாக்கு பண்ணும்போது நமக்கே அது கிடைக்கும். அதனால தான் வந்து இந்த திட்டங்கள் நாங்கள் கொடுத்துருக்க திட்டம் எல்லாமோ இந்த ஸ்கீம்ஸை ஒட்டியே கொடுத்துருக்கோம். அதே மாதிரி அப்புறம் பார்த்தீங்களா நொச்சி ஆடாதடை போல் நேர பயோபெஸ்டிசைட்ஸ் அதை வளர்க்கலாம், யார் வந்தாலும் அதை கொஞ்சம் ஏரியாவில் ப்ரோபகேட் பண்ணினோம்னா ஓ அதாவது வந்து நம்மளால் முதல்ல எடுத்த உடனே எல்லாரோடையும் போய் சேர முடியும். அதனால் டெமான்ஸ்ட்ரேஷன் ப்ளாட்ஸ் போட்டு இந்த கிளைமேட் ஸ்மார்ட் வில்லேஜில் ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் பிளாட் போட்டு அவங்களுக்கு சொல்லி கொடுத்து சி அட் த எண்ட் ஆஃப் த டே வந்து சீயிங் இஸ் பிலீவிங், நம்ம என்ன பார்க்குறோமோ அதை தான் நம்ம நம்புவோம். அதனால அதற்காக வேண்டி இந்த திடல்களை எல்லாம் ஏற்படுத்தி அதில் இந்த டெமோ பண்ணி பண்ணுறது தான் எங்களோட திட்டம். மேடம், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டு பொறுத்த வரைக்கும் அந்த வறட்சி தணிப்பிற்கான நிதி மட்டும்தான் ஒதுக்கியிருக்கு. இப்போ ரெயின்ஃபால் பேட்டர்ன் வந்து கண்டினியூஸாக மாறிக்கிட்டு இருக்கு, சடன் ரெயின்ஃபால் வருது, ஒரு நாளைக்கு 20 சென்டிமீட்டர் 30 சென்டிமீட்டர் வருது. அப்படின்ற போது அந்த விவசாயிகளுக்கு இந்த சடன் ரெயின்ஃபால் வந்தாவோ இல்லை ஒரு பருவம் தவறிய மழை வந்தாவோ அவங்களுக்கு பயிற்சி கொடுக்குற மாதிரியோ அந்த காலத்தில் அவங்க பயிரை பாதுகாத்துருக்கு என்ன மாதிரி இது பண்ணுன்ற மாதிரி ஒரு ட்ரைனிங் அந்த மாதிரி இதுக்கும் எதுவும் இல்லை இல்லை மேடம்? அதாவதுப்பா அஃப்கோர்ஸ் வி வில் கிவ் தம் அ ட்ரைனிங். ட்ரைனிங் என்னென்னா அவங்க ட்ரெயின் சிஸ்டம் எல்லாம் ஒழுங்காக இருக்கணும், இருக்கிற கால்வாயெல்லாம் தூர்வாரி இருந்தால் தண்ணி வடிஞ்சிடும். ஆனால் சில சமயம் வந்து நம்மளோட கெப்பாசிட்டிக்கு மேலே மழை பெய்யும் போது நம்மளால் வந்து என்ன பண்ண முடியும்? இப்போது சதன் தூத்துக்குடியில் பெஞ்ச மழையெல்லாம் பார்த்தீங்களேன்னா இட் இஸ் நாட் அ நார்மல் ஃபினாமினா, எக்ஸ்ட்ராடினரி ஃபினாமினா. ரெண்டாவது அது எந்த ஊரில் வரும்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ பயிர்களை பொறுத்த வரைக்கும் தண்ணி மழை பெஞ்சு 3 நாளைக்குள்ளே 74 மணி நேரத்துக்குள்ளே தண்ணி வடிஞ்சிட்டு அது பழிச்சுக்கும். இட் ஹாஸ் இஸ் ஓன் நேச்சுரல் சர்வைவல் மெக்கானிசம். அதுக்கும் மேலே போகும்போது அதுக்கு நம்ம என்னத்தான் திட்டம் போட்டாலும் அதில் எவ்வளோ நம்மளால் சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியும்னு எனக்கு தெரியல. மின்சாரத்தை இப்போ வந்து அடிப்படை பிரச்சனைகள் வந்து தண்ணிக்காக நீங்கள் வந்து தூர்வாடுறீங்க எல்லாம் இது பண்ணுறீங்க, மின்சார தேவை அப்போ பூர்த்தி செய்யறதுக்கு இப்போ கோடிய போதிய அளவுக்கு அவங்களோட கோஆர்டினேஷன் உண்டு.
ஏன்னா ஃபியூச்சர்ல வந்து கோடை காலம் வரப்போகுது. அதாவது எங்களை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரிசிட்டியில் எதுவும் பெருசாக இப்போதைக்கு ப்ராப்ளம் வர மாதிரி தெரியலை. ரெண்டாவது, நாங்கள் இப்போவும் வந்து அந்த மின் சேமிப்பு பண்ணுறதுக்காகவும் கூட ஒரு திட்டம் கொடுத்துருக்கோம். அந்த ஆட்டோமேட்டிக் மொபைல் கண்ட்ரோல் இதை வந்து இப்போ நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம். ஃபார்மர்ஸ் வந்து வந்தாங்களேன்னா அவங்க வீட்டிலேருந்தே மோட்டரை ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். அப்படின்னும்போது ஓரளவுக்கு வந்து அந்த எலக்ட்ரிசிட்டியும் சேவ் ஆகும், தண்ணீரும் சேவ் ஆகுன்றதுக்காக அந்த திட்டத்தையும் நாங்கள் வந்து அறிமுகப்படுத்தியிருக்கோம். அதனால வந்து நமக்கு வந்து அந்த டைரக்ஷன்ல நாங்க we want to motivate the farmers. Ma'am, there is an announcement related to இல்ல அது வந்து கோஆபரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்ஸ்ல, அக்ரிகல்ச்சரல் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ்ல they will approach and they will give crop loan. Crop loan கொடுக்கிறது ஒரு ஒரு திட்டம். அதை வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர்ஸ் கோஆர்டினேட் பண்ணி அந்த ஃபார்மர்ஸ்க்கு அதை ஃபெசிலிட்டேட் பண்ணுவாங்க. இந்த 300 பாசன திட்டத்தில் லாஸ்ட் இயர் வந்து 53 ஏக்கருக்கு வந்து வெறும் 450 கோடி நிதி ஒதுக்கிருந்துச்சு. இந்த டைம் வந்து 200,000 ஏக்கருக்கு 777 கோடி தான் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. நிதி போதுமான அளவு ஒதுக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக, ஏன்னா எங்களுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து அடிஷ்னல் அலோகேஷன் வரும். இப்போ போன வருஷம் கொடுத்ததை விட எங்களுக்கு 300 கோடி இப்போ ஜாஸ்தி கொடுத்துருக்காங்க. அதையும் நாங்கள் இப்போ செஞ்சிட்ருக்கோம். அதே மாதிரி வி ஆர் கான்ஃபிடென்ட் தட் வி வில் இப்போ நான் அசோலா மேடம் பயிருக்கு ஏதாவது நம்ம அசோலா பயிருக்கு அசோலா ஏன்னா மேக்சிமம் அது அந்த மீன் வளர்ப்புக்கும் கால்நடைக்கும் வந்து மிக முக்கியமான ஒரு தீவனம் அது. நீங்கள் மற்ற பயிருக்கெல்லாம் சொன்னீங்களா அந்த மண்புணம் எடுத்துட்டு அவங்க தொடர்ந்து பண்ண போறோம் மேடம் அக்ரிக்கு ஆமா பண்ண போறோம் ஏன்னா தொடர்ந்து அமைச்சர் பதிலளிப்பாரு மேடம் குருவை சாகுபடிக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த இன்சூரன்ஸ் பண்றதுல வந்து எப்பவுமே பாத்தீங்கன்னா அவங்க தே கோபை ஒரு லோக்கல் நாலேஜ் இப்ப நம்ம வந்து சயின்டிபிக்கா போறோம் அவங்க பஞ்சாங்கம் பார்த்து இந்த வருஷம் மழை வரும் இந்த வருஷம் வராது இந்த வருஷம் பண்ணலாங்கிறாங்க நம்ம என்னதான் சொன்னாலும் அதே மாதிரி டெல்டா மட்டும் தான் நம்ம பார்த்துட
வந்து ஹார்டிகல்ச்சர் க்ராப் பண்ணுறவங்க, வாழை திருச்சி பெல்ட்டில் வாழை சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு ஸ்கீம் கொண்டு வந்திருக்கோம், பலாக்கு கொண்டு வந்திருக்கோம், வெஸ்டர்ன் பெல்ட்டில் தென்னைக்கு கொண்டு வந்திருக்கோம், வெஸ்டர்ன் பெல்ட்டு கொஞ்சம் சதர்ன் பெல்ட்டு, அப்புறமா இந்த ஆம்பூர் அந்த மாதிரி இடம்லாம் இருக்குது, அவங்களெல்லாம் கவர் பண்ணுவோம் தென்னை ஸ்கீமில். அப்புறம் மாவுக்கு திட்டம் கொண்டு வந்திருக்கோம், சேலம் கிருஷ்ணகிரி போன்ற மாவட்டத்துலலாம் அந்த மா பயிர் பண்ணுறவங்களுக்கும் நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா மானாவாரி பயிர்களுக்காக ஒரு புது திட்டம் கொண்டு வந்திருக்கோம். அந்த மானாவாரி பயிர்கள் பார்த்திங்கன்னா, அந்த மானாவாரி பயிர் இருக்கிற விருதுநகர், தூத்துக்குடி அந்த மாதிரி சதர்ன் டிஸ்ட்ரிக்ட்ஸ், இந்த பக்கம் பெரம்பலூர் அந்த மாதிரி கொஞ்சம் வறட்சியான மாவட்டங்கள், அதையும் வந்து நாங்கள் கவர் பண்ணுவோம். மேம் என்னம்மா? I can't hear you. There's an announcement related to drumstick where the government says they will lay the polythene sheet covers to protect the trees during the off season. So yeah. What is the science behind this? Has this been implemented anywhere? No, because there are some farmers who export drumstick. So when we asked for advice from the farmers, they came and said, see, we can, because the drumstick doesn't yield in this soon after rain months. That is November, December, January. Then drumstick price is also going up. That thing is not there. So what they said was, we can cover it by a plastic sheet so that the rainwater doesn't soak into the tree. And then it will yield abdin sonanga. So instead of going straight away to the farmers, we said we will demonstrate it in our farms. But has there been any study, any scientific approach how this came up? Yeah, there are people doing it. So we want to take it up and popularize it.
மேம், இந்த கரும்பு விவசாயிகளுக்கு 4500 ரூபா வேணும் ஒரு டன்னுக்குன்னு கேட்டுட்ருக்காங்க. நம்ம 215 ரூபா அறிவிச்சிருக்கோம். இதில் எவ்வளோ ஸ்டேட் கவர்மெண்ட்டுது, எவ்வளோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுது, எதனால் நம்மளுக்கு அவங்களுக்கு கொடுக்க முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம் அப்படின்னு 215 ரூபாய் ஊக்கத்தொகையாக அறிவிச்சிருக்காங்க. இல்லை விஜயராஜ் ஆன்சர் தட். ஸ்டேட்டுக்கு எவ்வளோ, சென்ட்ரல் கவர்மெண்ட் எவ்வளோ கொடுக்குறாங்க, எவ்வளோ நம்ம கொடுத்துருக்கோம்? வணக்கம். இப்போது இந்த 215 ரூபாய் அறிவிக்கப்பட்டிருக்குது உங்களுக்கு தெரியும். இது சென்ற ஆண்டு வரை கடந்த 3 ஆண்டுகளாக வந்து 195 ரூபாய் பெர் டன் அறிவிக்கப்பட்டது. அது இந்த ஆண்டு கூடுதலாக இப்போது அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கு. இந்த முழு நிதியுமே வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்னுடைய ஃபண்ட், இதில் ஒன்றிய அரசினுடைய நிதி எதுவும் இல்லை. முழுமையாக ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய ஃபண்டு வச்சு தான் நம்ம வந்து கரும்பு விவசாயிகளுக்கு இந்த உதவித்தொகை அல்லது ஊக்கத்தொகை வழங்குகிறோம். இதற்கு அடிப்படை காரணம் என்னென்னா, நம்முடைய இங்கே ஏற்கனவே திரு அன்பழகன் அவர்களுக்கு முதல்ல சொன்ன மாதிரி, நம்முடைய கரும்பு சாகுபடி பரப்பு வந்து 300,000 ஹெக்டேராக இருந்தது ஒரு காலத்தில். அது படிப்படியாக பல்வேறு காலநிலை மாற்றம், பல்வேறு சூழல்களால் குறைந்து கொண்டே வந்து இப்போது 1.5 லட்சம் ஹெக்டேராகத்தான் இருக்குது. அதனால் வந்து தற்போது இருக்கக்கூடிய கரும்பு ஆலைகளினுடைய கெப்பாசிட்டிக்கு நம்ம கரும்பு உற்பத்தி பண்ணணும். அப்போ தான் நம்ம கரும்பு ஆலைகளை தொடர்ச்சியாக நம்ம வந்து ரன் பண்ண முடியும். அதே சமயத்தில் கரும்பை விளைவிப்பதற்கு கொஞ்சம் ஊக்கத்தொகை, ஒன்றிய அரசு அறிவிக்கக்கூடிய எஃப்ஆர்பியை விட அதிகமாக கூடுதலாக ஊக்கத்தொகை வழங்க வேண்டும்ங்கிற எண்ணத்தில் தான் 2021லிருந்து அறிவிக்கப்பட்டு செயல்படுத்தப்படுகிறது. 3 ஆண்டுகளாக 195 ரூபாய் இருந்தது, இந்த ஆண்டு அது கூடுதலாக அறிவிக்கப்பட்டுள்ளது. முழுமையாக ஸ்டேட் நிதி. இந்த 215 ரூபா சேர்த்து எவ்வளவு சார் ஒரு டன்னுக்கு அவங்க கையில், விவசாயி கைக்கு போவோம் மொத்தமா? 2919 ரூபா எம்எஸ்பி, அதுல 215 14 34 3,334 இது வந்து உங்களுக்கு அந்த ரெக்கவரி பர்சன்டேஜ் 9.5க்கு ஒவ்வொரு அதாவது இந்த நம்ம கரும்புனுடைய அறவை செய்யும் பொழுது பிழித்திறன் அப்படின்னு சொல்றோம், ரெக்கவரி அது 9.5% மினிமம் நம்ம கொடுக்குறோம். சில கரும்பு ஆலைகள் வந்து 9.5 விட அதிகமாக பிழித்திறன் கொடுக்குறாங்க. உதாரணத்துக்கு நம்ம வட மாவட்டங்கள் இருக்கக்கூடிய அந்த கிளைமேட்டிக் கண்டிஷனுக்கெல்லாம் 11%லாம் வருது. அங்கெல்லாம் இதை விட 200 ரூபாய் கூடுதலாக பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. 10% 11% போகும்போது ஒவ்வொரு 0.1 ரெக்கவரிக்கும் 31 ரூபாய் கூடுதலாக கிடைக்கும். Ma'am, how many graduates pass out from the agri colleges every year, and how come this scheme of helping 100 young graduates to be entrepreneurs will help? What will be the percentage of students who will benefit from this? வணக்கங்க. ஒவ்வொரு வருஷமும் அக்ரி யூனிவர்சிட்டி கவர்மெண்ட் காலேஜஸ்லேருந்து 2400 பேர் பாஸ் அவுட் ஆகுறாங்க. இன்க்ளூடிங் ப்ரைவேட் காலேஜஸ்ன்னு பார்த்தோம்னா 5500 ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் அவுட் ஆகுறாங்க. இல்லை, அக்ரிகல்ச்சர் பேஸ்டு ஸ்டார்ட் அப் பண்ணுறவங்களுக்கு தான் நம்ம உதவி பண்ண போகிறோம். அது யாராக இருந்தாலும், நாட் நெசசர்லி இந்த வருஷம் பாலிசி நோட்டில் என்ன பண்ணியிருக்கோன்னா அதை ஜென்ரல் ஆக்கிட்டோம். ஏன்னா வேளாண் தாழ்ந்த தொழில் பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் அவங்களுக்கு நாங்கள் உதவி பண்ணுவோம். மேடம் வணக்கம், என்னுடைய பேர் பொன் செந்தில்குமார், நான் பசுமை வீடன் இங்கே. ஆ சொல்லுங்க. பட்ஜெட்டில் வந்து இந்த பாரம்பரிய நெல் சாகுபடி பரப்பு, சீவன் சம்பாசம் அந்த மாதிரிலாம் அறிவிப்பு வந்திருக்கு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பாரம்பரிய நெல் சாகுபடி நிறைய விவசாயிகள் சாகுபடி பண்ணுறாங்க, ஆனால் அது விற்பனை செய்ய முடியல அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது. அதுக்கு தான் நாங்கள் உழவன் அங்காடி சொல்லியிருக்கோம், அவங்களோட பாரம்பரிய நெல் அவங்களுக்கு சரியான விலை கிடைக்கல. ஏன்னா பாரம்பரிய நெல் பண்ணும்போது அவங்களுக்கு ஈல்டெல்லாம் கம்மியாக வருது, விலை ஜாஸ்தியாகுது, அதை வந்து ரூரல் ஏரியாவில் யாரும் வாங்க மாட்டாங்க. அதனால தான் நாங்கள் அதெல்லாம் பிராண்டிங் பண்ணி சிட்டிஸில் விற்க போகிறோம். வேர் அந்த பையிங் கெப்பாசிட்டி இருக்கிறவங்க அதை வாங்கிப்பாங்க. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ, பாய்.
வணக்கம். வட்டமேசை விவாத நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். தமிழ் தமிழர் தமிழ்நாடு கட்டி காத்தது யார், விட்டு கொடுத்தது யார் அப்படின்ற தலைப்பில் இந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்கு. இந்த முறை திருச்சியில் இந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்கு. மொழி சார்ந்த உணர்வு, இனம் சார்ந்த உணர்வு, நிலம் சார்ந்த உணர்வு அப்படிங்கிறது ஒரு பெருமிதம், ஒரு தனித்துவ அடையாளம் அப்படிங்கிறத கடந்து ஒரு மாநிலத்தின் வளர்ச்சி, ஒரு மாநிலத்துடைய ஒற்றுமை சார்ந்ததாகவும் இருக்கிறதுனால கூடுதல் முக்கியத்துவங்கள் இந்த தனிப்பட்ட பெயர்களுக்கான வார்த்தைகளுக்கான முக்கியத்துவமாக கூடுகிறது. அந்த அடிப்படையில் தான் அந்த நிகழ்ச்சியை நாம கட்டமைச்சிருக்கோம். விருந்தினர்களை நான் அறிமுகப்படுத்துறேன். தமிழ் தேசிய பேர் இயக்கத்தின் தலைவர் திரு பன்னீரசன் பங்கேற்றிருக்கிறார். எழுத்தாளர் திரு பாரதி கிருஷ்ணகுமார் இணைந்திருக்கிறார். கல்வியாளர் திருமிகு காயத்ரி பங்கேற்றிருக்கிறாங்க. கவிஞர் திரு நந்தலாலா இணைந்திருக்கிறார். பட்டிமன்ற பேச்சாளர் திரு மணிகண்டன் இணைந்திருக்கிறார். அரசியல் விமர்சகர் திரு சத்யன் பங்கேற்றிருக்கிறார். வணக்கம் விருந்தினர்கள் அனைவருக்கும். திரு மணியரசன், மொழிதான் அடிப்படையிலான எல்லா உணர்வுகளுக்கும் உரிமைகளுக்குமான தொடக்கமா இருக்கிறதுனால மொழி அடிப்படையில நாம எதையெல்லாம் கட்டி காத்திருக்கிறோம், விட்டு கொடுத்துருக்கிறோம் அப்படின்றதுல இருந்து நீங்க தொடங்கலாம். அனைவருக்கும் வணக்கம். ஒரு நல்ல தலைப்பை தமிழர் திருநாளை ஒட்டி புதிய தலைமுறை வைத்திருப்பது பழைய தலைமுறைக்கும் பெருமை, எளிய தலைமுறைக்கும் பலன் மகிழ்ச்சி. அந்த கட்டி காத்தது விட்டு கொடுத்தது என்று வைத்திருக்கிறார்கள். மொழி, இனம், தாயகம் மூன்றும் தட்டி பறித்ததும் சேர்த்திருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். ஏன்னா தட்டி பறித்தவர்களிடமிருந்து தானே காக்க வேண்டியிருக்கிறது. அப்போ மொழி என்று எடுத்துக்கொண்டால் வடக்கே இருந்து வந்தவர்கள் ஆரியர்கள், பிராமணர்கள் சமஸ்கிருதத்தை தேவ பாஷை என்றார்கள், தமிழை நீச பாஷை என்றார்கள். தாய் தந்தையரை அப்படி சொல்லக்கூடாது, மாதா பிதா என்று அழையுங்கள் என்றார்கள். தண்ணீரை அப்படி சொல்லக்கூடாது, ஜலம் என்று சொல்லுங்கள் என்றார்கள். தலைவரை தலைவர் என்று சொல்லாதீர்கள், அக்ராசனர் என்று சொல்லுங்கள் என்றார்கள். இப்படி மணிப்பிரவாளம் என்று ஒரு புது மொழியையும் முன்மொழிந்தார்கள். அதையெல்லாம் அந்த காலத்திலேருந்து தமிழ் அறிஞர்கள் எதிர்த்திருக்கிறார்கள். ஒரு துல்லியமாக வடிவம் கொடுத்து அமைப்பு கொடுத்து எதிர்த்தவர் வந்து மறைமலை அடிகளார். 1916 தனித்தமிழ் இயக்கம் என்று தொடங்கினார். அந்த தனித்தமிழ் இயக்கம் என்பது பிறமொழி கலவாமல், குறிப்பாக சமஸ்கிருதம் கலவாமல் வந்து தமிழ் மொழியே பேசணும், அதுக்குள்ள ஆற்றலும் அதுக்குள்ள வலிமையும் சொற்களஞ்சியமும் தமிழில் இருக்கிறது என்ற உறுதியை சொல்லி அது செஞ்சார். அதுபோல் குடும்ப சடங்கு, கோயில் வழிபாடு இது வந்து சமஸ்கிருதத்தில் செய்யாதீங்க, தமிழில் தான் செய்ய வேண்டும் என்ற கருத்தை அவர் முன்வைத்தார் 1916. அந்த அது பல அறிஞர்கள் அதன் பிறகு அதை தொடர்ந்து தேவனைய பாவனர், பெருஞ்சித்திரனார், கியாபி விஸ்வநாத ஐயா, இந்த மன்றன்னைக்கு தேவர் மன்றம் இருக்கிறது, இங்கே நிறைய இந்திய எதிர்ப்பு மாநாடுகள் நடந்த மன்றம் இது, வரலாறு